அவர் மகிழ்ச்சி அடைவார் என்பதற்காக
இருந்தார்கள். எந்த காலத்தில் கியாமத்து வரை ஜகாத் கொடுத்தாலும் இந்த எட்டு பேருக்கு மாத்திரம் தான் தரப்பட வேண்டும் என்கிற இந்த சட்டத்தை அல்லாஹ் இந்த 60வது வசனத்தின் மூலம் சொல்லுகிறார். நிறைய சட்டங்கள், நிறைய சர்ச்சைகள், நிறைய விளக்கங்களை உள்ளடக்கியது இந்த ஜகாத்துடைய ஆயத். குர்ஆனில் 6000 சில்லறை என்ற வசனங்களில் ஒட்டுமொத்த குர்ஆனிலும் 114 சூராக்களையும் சேர்த்து நாம் பார்த்தால் டீட்டெயிலாக ஜகாத் யாருக்கு தர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனம் இப்போது நாம் படிக்கப் போகிற இந்த வசனம் மட்டும்தான். மற்ற இடங்களில் எல்லாம் ஒரு சில இடங்களில் ஜகாத்தினுடைய சிறப்பு இருக்கும், ஜகாத் கொடுப்பதனால் அல்லது கொடுக்காததனால் ஏற்படும் நன்மை தீமைகள் குறித்து அதில் இருக்கும். யாருக்கு ஜகாத் கொடுக்கலாம் என்கிற அந்த செலவினம் மஸ்ரஃப் எங்கு போய் ஜகாத்தை செலவு செய்ய முடியும் என்கிற 8 பிரிவினர்கள் இந்த ஆயத்தில் கூறப்படுகிறார்கள். அல்லாஹ்வின் வழியாக அந்த வார்த்தைகளை பார்க்கலாம், அதற்கு பிறகு அந்த விளக்கங்களை பார்க்கலாம். ஜகாத்தினுடைய எல்லா பொருட்களும் ஏழைகளுக்கு, அரும ஏழைகளுக்கு, ஒரு ஆமீன அலைஹா இஸ்லாமிய அரசின் மூலம் ஜகாத் வசூலிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு, ஒரு முஅல்லஃபத்தி குலூபுஹும் இந்த மார்க்கத்தில் கொஞ்சம் ஒட்டுதலோடு இருக்கக்கூடியவர்களுக்கு, ஒவ்வொரு ரெகாபி அடிமைகளை விடுவிப்பதை, ஒரு காரிமீன் கடன் தொல்லையில் இருப்பவர்களுக்கு, ஒபி சபீலில்லா அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதில் இருப்பவர்களுக்கு, ஒபி சபீல் வழிபோக்கர்களுக்கு, இவர்களுக்கு தான் ஜகாத் ஆகும். ஃபரிதத்தும் மினல்லாஹ், இது அல்லாஹ்வுடன் இருக்குண்டான கடமை. வல்லாஹு அலீமுன் ஹகீம், அல்லாஹ் மிகவும் நன்கறிந்த வற்புறுப்பமானவன். இந்த வசனத்திற்கு பின்னால் எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகாவை சரியாக பிரிக்கவில்லை என்று குறை கூறினார்களோ அந்த குறைக்கு இது பதில். அதாவது இவங்களுக்கு தான் கொடுக்க முடியும், வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. நீ சொல்ற ஆடுகள் இந்த 8 பேர்த்தினுடைய லிஸ்ட்ல இருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ரசூல் கொடுப்பதாக இருந்தாலும் நீ வாங்குவதாக இருந்தாலும் முதல்ல இந்த ஆயத்திற்குள்ள அந்த 8 பேர்த்தில அதில் ஒருவராக நீ இருக்க வேண்டும் என்று பதில் சொன்னதில் இருந்து நாயகம் தன் இஷ்டத்துக்கு தரவில்லை. இந்த 8 பேருக்கு தருமாறு அல்லாஹ்வால் உணர்த்தப்பட்டிருக்கிறது, அதைத்தான் நாயகம் பிரித்து கொடுத்திருக்கிறாங்க. இந்த 8 பேர் லிஸ்ட்ல இவங்க எல்லாம் இல்லை, எனவே அவர்கள் குறை பேசுகிறார்கள் என்று வந்துவிடும். அல்லாஹ் ஜகாத்தினுடைய இந்த ஆயத்தின் வழியாக ரெண்டு டைட்டில் இங்கே அழைக்கப்படுகிறது. ஒன்று என்னன்னா, பணக்காரர்களிடமிருந்து குறைவாக எடுக்கப்படுது. குறைவு தான், 102.5 அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. குறைவாக எடுக்கப்பட்டு அது ஏழைகளுக்கு கொண்டு போய் தேவைப்பட்டவர்களுக்கு சேர்க்கப்படுகிறது. இது என்னதான் அப்படிங்கிறது ஒரு செய்தி. ரெண்டாவது செய்தி, இந்த 8 பிரிவினர்கள் சம்பந்தமான விளக்கங்கள். இப்போ இந்த முதல் செய்தியை பார்க்கணும். ஒரு விஷயம் முதல்ல புரியணும், இந்த ஆயத்தில் வந்திருக்கிற வார்த்தை சதகார் அப்படிங்கிற வார்த்தை. குர்ஆன் முழுக்க சதகான்னு வர்ற வார்த்தைக்கெல்லாம் ஜகாத்து தான் பொதுவான தான தர்மம் அல்ல. இங்கே சொல்லப்படுவது ஜகாத்தை பற்றிய சட்டம். ஹதீஸுகள்ல தான் தனித்தனியாக வருது, ஜகாத்து தனியா சதகா தனியா. ஜகாத்துனா கடமையான தொகையை தருவது, சதகார்னா உபரியாக அவரவர்கள் தான தர்மம் செய்வது. குர்ஆனில் வரக்கூடிய சதகா என்கிற வார்த்தை ஜகாத்தை தான் குறிக்கும். இப்போ சதகாவை எல்லாம் சொல்லுகிறார். இந்த ஜகாத்தை பொறுத்தவரை முதல் விஷயம், அல்லாஹ் பணக்காரர்களிடமிருந்து எடுப்பது குறை. உலகத்தில் எந்த இடத்திலையும் ஜகாத் கொடுக்கறதுக்கு சோம்பேறி போடுவாங்க, அல்லது சம்பாதிச்ச காசிலிருந்து நாம் இப்படி ரூபாய்
40 ஆடு சொந்த ஆடு வைத்திருந்தால் 10 ஆடு அவர் ஜகாத்தாக கொடுத்தார், 30 ஆடு மட்டும்தான் வச்சு முடியும். அவர் அடுத்து ஏதாவது தன் மந்தையை பெருக்கி மீண்டும் 40 ஆடு அளவுக்கு வந்தால் 10 ஆடு போய்விடும். இப்போ ஜகாத் ஒரு நேரத்தில் மிகப்பெரிய சிரமமாக இருந்திருக்கிறது. இந்த உம்மத்திற்கு எப்பவுமே இதுல ரொம்ப மிகையும் இல்லாமல் ரொம்ப தாழ்வாகவும் இல்லாமல் ஒரு நடுநிலையான நிலை பேடுவதற்காக வேண்டி எல்லாம் இறைவன் மிகப்பெரிய சலுகை 102 ரூபாய் தொகைகள் பெரிதாக பெரிதாகவும் கொடுக்க வேண்டிய தொகை குறைவாகத்தான். 1,00,000 ரூபாய்க்கு 2,500 ரூபாய் என்பது நியாயமான அறிவோடு சிந்திக்கிற யாரும் அதை அதிகம் என்று சொல்லிவிடக் கூடியது. அப்போ 1,00,000 ரூபாய்க்கு 2,500 ரூபாய் இந்த ஜகாத்தை கடமையாக்கிய இந்த ஆயத்தில் பல்வேறு தத்துவங்கள் உள்ளே இருக்கிறது. ஜகாத் கொடுக்கிறதுனால கொடுப்பவர்களுக்கு சில நன்மைகள், சில நல்ல விஷயங்கள், வாங்குபவர்களை ஒட்டி சில நல்ல விஷயங்கள், ரெண்டு தரப்புக்கும் என்னவெல்லாம் சாதக பாதகம் என்பதையெல்லாம் கடமையாகக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஆயத்தை குறித்து சிந்திக்கிற போது அவைகளெல்லாம் செய்யப்பட வேண்டும். பொதுவாக பொருளாதாரம், காசு பணம், அதன் மீதான பிரியம், ஜிபில்லத் என்று சொல்வார், மனுஷனுக்கு இயற்கையாக உள்ளது காசை பிரியப்படாமல் இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டப்பட்டுமே ஒழிய ஆட்டோமேட்டிக்காகவே காசை பிரியப்படும். மனிதனுடைய உள்ளத்தினுடைய அமைப்பு அப்படி. இங்கே விட இங்கே ஒரு நாட்டுக்கும் அதிகம் கிடைக்கும் என்றால் மனிதன் அங்கே எழுதி வைப்பான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் அதை விட அதிகம் கிடைப்பானால் அங்கேயும் போவான். இங்கே உள்ளூரை விட வெளிநாட்டில் அதிகம் என்றால் அங்கு போவான். என்னென்னவெல்லாம் ஒரு பொருளை சேர்ப்பதற்கு வழிவகை இருக்குமோ ஆட்டோமேட்டிக்கா மனித உள்ளம் அதை பக்கம் சார்ந்து மனித உள்ளத்தினுடைய அமைப்பே அப்படித்தான். முன்னாடி சூரா ஆதி இம்ரானிலே வந்தது, பல்வேறு விதமான மனோஇச்சைகள் மனிதனுடைய கண்ட்ரோல்ல இருந்தாலும் கூட அது வராம தடுக்க முடியாது. அதிலே வந்து பணம் சம்பந்தப்பட்ட ஆசைகள், ஆண்களுக்கு பெண்கள் மீதும் பெண்களுக்கு ஆண்கள் மீதும் வரும் ஆசைகள், தங்கம் வெள்ளி போன்றவைகள் மீதுள்ள ஆசைகள், ஒட்டகம் குதிரை போன்ற அல்லது வாகனங்களின் மீது உண்டான ஆசைகள், விவசாய நிலம் தோப்பு போன்றவைகள் மீதான ஆசைகள், ஒரு பெரிய பட்டியல் குரான் சொல்லுகிறது. இதன் மீது ஒரு மனிதனுடைய உள்ளம் சாயது இயற்கை. காசு அவர்களிடமிருந்து என்னன்னா அந்த பொருளாதார சம்பந்தமா உள்ளது கொஞ்சத்தை எடுத்து வெளியே கூறுன்னு கேட்கிறது. அல்லாவா வச்சிருக்கிற கடமை அது. பொருளாதாரம் சம்பந்தமாக உள்ளத்திலே இதுவெல்லாம் கேட்காமல் இருப்பதற்காக மூணாவது இன்னொரு பணம் சேர சேர வழிகேடு அதிகமாகும். சில தடைக்கட்கள் தான் ஜகாத் கொடு, சதகா கொடு,
ஆனா பொதுவாக பாக்கியவர்களுடைய மனநிறைவோ அல்லது வாயாலோ அவர்கள் துவா செய்வதோ இது அந்த பணக்காரனுக்கு கிடைக்கிறது. எல்லா பணக்காரனுக்கும் கிடைக்கிறது. ஏழைகளுடைய துவா கபூலாகிறது, சீக்கிரம் கபூலாகும். இந்த சீக்கிரம் கபூலாகிற இந்த துவாவை எல்லாரும் வாங்குறதுக்கு தயாராகிட்டா, அவன் கொடுத்தா தானே வாங்குவான், வாங்குறதுக்கு தயாராகிட்ட. யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஏழை கையை எடுத்து இந்த மாதிரி ஜனாமீன் கொடுத்தாரு அவருக்கு வந்து அப்படின்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. உள்ளம் மகிழ்ந்தால் போதும், அவர்களின் பசி ஆறினால் போதும், கண்களிலே வரிந்து வந்தால் போதும், அல்லது வாயிலே சிரித்தால் அது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணுதல்கிற மாதிரி அவர்கள் சிரித்தால் போதும். தனியா துவா செய்ய வேண்டியதில்லை. என்னன்னா இவன் கடமையானதை கொடுக்கிறான், ஆனால் கடமையானதை கொடுத்ததற்கே அங்கிருந்து துவாவை வாங்கி கொடுக்கிறார், துவா கிடைத்து விடுகிறார். பொதுவாக மனிதனுடைய உள்ளமைப்பு சுற்றுலாக ஒரு அதிர்ஷ்டம் கூட சொல்லுவார், ஜுகில்லத்தில் உள்ளங்களுக்கு இப்படி ஒரு இயற்கை உண்டு, அடகுப்பி மண் அக்ஷன இலை இவன் பகுதி மண் அசார இலையா, உபகார தெரிஞ்சவனை நேசிக்கும் தொந்தரவு செய்கிறவனை கோவிக்கும். எல்லா மனிதர்களும் உள்ளது, உபகாரம் செய்கிறவனை ஆட்டோமேட்டிக்காக நேசிக்கும், தொந்தரவு கொடுக்குறவனை ஆட்டோமேட்டிக்காக கோபப்படும். இது எல்லா மனிதர்களுக்கும் உள்ளது. அப்போ எப்போ இவர்கள் 102 கணக்கு போட்டு ஏழைகளின் கையில் கொடுக்கிறார்களோ, உபகாரம் செய்தவனுக்கு அவனை நன்றியோடு பார்ப்பதில் என்பது ஆட்டோமேட்டிக்காக இருக்கு, தவியத்திலேயே இருக்கு. அப்போ வாங்கிய கை என்ன செய்யும், துவா செய்யும். மனம் நிறை உடவெல்லாம் ஏன் ஷார்ட்டாக எல்லாம் சொல்லிடலாம், வாங்குகிற கை என்னோட இதோட பெரிய வார்த்தை வேறு ஒன்றும் தேவை, கொடுக்குற கை உன்னுடையது, வாங்குகிற கை என்னுடையது. வசித்த யாருக்கோ நீ உணவு கொடுக்கிறாய், உணவை வாங்கி கொள்வது நான். அதனால தான் வறுமையினுடைய விசாரணையில் அப்படியே இருக்கு, நான் பசியோடு வந்த போது நீ உணவு உழைக்கவில்லை என்று ரப்பு விசாரிப்பான். வரும் நீ எங்க வந்தேன்னு கேட்கிறப்போ நான் வரவில்லை, ஏழைகள் வந்தார்கள், பசியோடு இருப்பவர்கள் வந்தார்கள், உணவு தேவை உள்ளவர்கள் வந்தார்கள் அப்படின்னு எல்லாம் விசாரணையில சொல்லுவான். அப்போ உபகாரம் செய்தவர்களை நேசித்தல் என்பதும் தொந்தரவு செய்தவர்களை கோபித்தல் என்பதும் இயற்கையா உள்ளது. இப்ப இவர்கள் ஜகாத்தை கொடுத்து விட்டால் அவர்கள் தானாக துவா செய்தார் செய்வார்கள். ஒரு ஹதீஸ் இப்படி வருது, ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகா, நீங்கள் ஜகாத்தின் மூலம் உங்கள் பொருளாதாரங்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள், பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள், அந்த துவாவின் மூலமாக எல்லாம் சரியாயிடும். அடுத்து ஜகாத்தினுடைய கடமைக்கு முன்னாலே நாம் யோசிக்க வேண்டியது, இந்த காசு பணத்துக்கு அரபியில் மாலுன்னு சொல்கிறோம், மால், இந்த மால்னா என்ன அர்த்தம்னு நீங்கள் அரபி டிக்ஷனரியில் போய் பார்த்தா மால்னா சாயர்கள், மால் சாயர்கள், அந்த காசு பணத்தில் எல்லாமே சாஞ்சிடுறாங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் சாய மாட்டாங்கன்னு நினைக்கிறோமோ எல்லாம் சாஞ்சிடுறாங்கன்றதுனால அதுக்கு பேரே மால் அப்படின்னா சாயிதல். நாம இதையெல்லாம் பெருசாக நினைக்கணுமோ அதுக்கெல்லாம் அர்த்தம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். ரகம் தங்கம், தங்கம் தான் உயர்ந்த பொருள், தங்கம் தான் எதா இருந்தாலும் தெரியாது, தங்க மாதிரி சொங்க தங்க மாதிரி அதான் இதா பெத்த குழந்தைய தங்கம்னு தான் கூப்பிடுறோம். என்னன்னா நம்மள்ட ஹை லெவலில் அது மரியாதைக்குரியது தங்கம். தங்கத்துக்கு அரபி வார்த்தை ரகம்னு அர்த்தம், ரகம்னா கோயிலும் நிற்காதுங்க. தங்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அரபி வார்த்தையோ தரங்கிற வார்த்தை, நம்ம அதை போய் அகராதியில் பார்த்தோம்னா போயிடுறது எங்கேயும் தங்காதுங்க. மால்னா சாஞ்சிடுறதுன்னு ஏன் இவ்வளவு சொல்லணும், ஒட்டு மொத்தமாக துணியானா அற்புமானதுன்னு துணியாவுக்கு நாம ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறோம் ஊழலாம் ஆசிரத்துனா மறுபை அப்படிங்கிறதுல, துன்யாவினுடைய வார்த்தையினுடைய அசல் அகராதிப்படி அர்த்தம் துன்யா அப்படிங்கிறது துணுவு, அதுனா இந்த பெயர் சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா கேவலமானது அற்புமானது அர்த்தம். இப்போ எதுவெல்லாம் நம்மிடத்தில் உயர்வானதாக இருக்கிறதோ அதுக்கான தர்ஜமா வார்த்தை அர்த்தம்ங்கிறது ரொம்ப மோசம். அந்த அடிப்படையில் மால், மால்னா காசு, மால்னா என்ன அர்த்தம், சாஞ்சிறது அப்படின்னு அர்த்தம். இப்படி என்ன அப்படின்னா எல்லாருமே அதில் சாஞ்சிடுறாங்க அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டாக நிற்காது,
பணக்காரனா அப்படி காலம் கூட உட்கார்ந்து முடியாது. டப்புன்னு சாண்டிடுவார் ஒரு டர்ன. அப்புறம் திடீர்னு ஐந்து நாள் பணக்காரா இருந்தார், மசாலா எடுத்தார். அப்புறம் திடீர்னு ஏறிடுவார். இப்ப இது வந்து சாயக்கூடியது, சீக்கிரமாக ஒரு மனிதனை விட்டும் நீங்கக்கூடியது நடக்கும். சுருக்கமா இவ்வளவுதான், கையில எல்லா காலமும் நிக்காது அப்படின்னு சொல்றாங்க. கையில எல்லா காலமும் நிக்காது. அப்ப என்ன செய்யறது, நிக்கும் போது கரெக்டா நல்ல காரியத்தில் போடுறது. நிக்கிறப்போ எப்படியும் சாயம்தான் போகும், எப்படியும் நகர்ந்து போகத்தான் போகும். ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி ஆண்டவர் சைவத்தை படைக்கவே இல்லை. அது மாறி மாறி எங்கேயாவது சாய்ந்துட்டே இருக்கிற மாதிரி தான் ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கான். இப்ப கையில வந்து உனக்கு நிக்கதா இல்லையா, அது சில நாட்கள் அல்லது சில மாதம் சில வருஷம் அந்த நிக்கிறப்பவே நல்லதுல செலவழிச்சுட்டா பூஜை அவ்வளவுதான். அதெல்லாம் மிச்சம், அதெல்லாம் சேவம். எதுவெல்லாம் ஜகாத்தாக சதகாவாக போனதோ அது மட்டும்தான் சேவை இருக்கும். மற்ற எதுவுமே சேவா நம்மகிட்ட இல்லை. நம்ம அக்கௌண்ட்ல சேவா இருக்கிறது அது மட்டும்தான். நாம ராஜி அவர்கள் கலந்து கொண்ட சபையில ஒரு கேரமா பேசிட்டு இருந்தவர் சொன்னார், என்ன எந்த மனிதனுக்காவது சக்தி இருக்கிறதா, கபருக்கு போகிற போது காசை கொண்டு போக முடியுமா அப்படின்னு எல்லாம் பயங்கரமா பேசிட்டு இருந்தார். அவரை கூட்டி வந்து ராஜி சொன்னாங்க, தாராளமா கொண்டு போனோம். ஏற்கனவே எவன் நல்ல காலத்தில் செலவழிச்சிட்டானோ, ஜக்காத்து சதக்காவெல்லாம் கொடுத்தானோ, அவன் மட்டும்தான் கபருக்கு எடுத்துட்டு போறான். வேற யாரும் போக முடியாது, வேற யாரும் கொண்டு போக முடியாது. எல்லாத்தோட பணமும் துணியாவில் க்ளோஸ், அவ்வளவுதான் கணக்கு இங்க முடிஞ்சிடும். ஆனால் கொடுத்த ஜக்காத், கொடுத்த சதக்கா, இறைவாதையில் செலவழித்த பணம், அது வந்து கபருக்கு எடுத்துட்டு போறதில்லை, கியாமத்துக்கும் கொண்டு போலாம், ஆபத்து வரையும் கொண்டு போலாம். எனவே யாராவது கேட்டாலும் கூட இதுதான் பதில், கபருக்கு பணம் எடுத்துட்டு போக முடியுமா, முடியும். ஆகரத்துக்கு லக்கேஜை தூக்கிட்டு போக முடியும், முடியும். காசுபடுத்து தூக்கிட்டு போலாம். என்னன்னா இவைகள் எல்லாம் நல்ல காரியத்தில் செலவழிக்கப்பட்டதோ அவைகளை எடுத்து கொண்டு போலாம். அதனால் தான் மலக்குமார்களுக்கும் நபிமார்களுக்கும் ஒப்பாக செலவழிப்பவர்களை ஹதீஸில் சொல்லப்படுகிறது. இப்லீஸுகளுக்கும் கஞ்சர்களுக்கும் ஒப்பாக, பழிக்கப்பட்டவர்களுக்கும் ஒப்பாக செலவழிக்காமல் அதை வைத்திருந்தவர்கள் எப்பொருந்தாலும் கொஞ்ச நாள் கழித்து கொண்டிருந்து போயிருக்கும். இந்த வருஷம் தர வேண்டிய 10,000, ஆனால் இந்த வருஷத்தை தர வேண்டியது 1,00,000 ரூபா. இவர் 1,00,000 ரூபாய் தராமல் பிடிச்சி வைக்கணும். இவர் அப்படியே ரொம்ப நாளைக்குதான் பிடிச்சி வைக்க முடியாது சார், அது கொஞ்சம் வருஷம் கழிச்சு போயிருது, எப்படியோ போயிருது ஒரு வகையில். அதை இவர் கொடுத்துருந்தாருன்னா அந்த 1,00,000 அப்படியே செவ்வாய். இப்ப இறைவன் யாருக்கெல்லாம் ஜகாத் கொடுப்பதற்குள்ள வாய்ப்பை தந்திருக்கிறானோ அவர்கள் இந்த கோணங்களை யோசித்தால் சரியாக கொடுத்துவிடும். பெரிய விஷயங்கள்ல 3 நமக்கு தரப்பட்டிருக்கு. 1, நம்ம உடம்பு உள்ள உயிர், 2, இந்த உடம்பு. ஆவி தரப்பட்டு ரூபு தரப்பட்டிருக்கிறது, ஆத்மான்னு சொல்றோம். அடுத்து உடல் தரப்பட்டிருக்கிறது, இன்னொன்று காசு பணங்கள் தரப்பட்டிருக்கு. இந்த 3 பெரிய விஷயம். ஈமான் எந்த உள்ளத்துல போச்சோ, ஷிர்கு எந்த உள்ளத்துல இல்லையோ, அவன் ரூபை காப்பாத்திட்டான. மறுமை வரைக்கும் ரூபை குறித்து பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா ரூபுக்கான பெரிய வைத்தியம் யாரிடம் உறுதியாக இருக்கிறதும் அல்லாஹ் மட்டுமே இறைவன் அப்படிங்கிற ஷிர்க் இல்லாத நம்பிக்கையும் ரூபும் பாதுகாச்சு, ரூபும் ஜெயிச்சிருச்சு. 2, உடல். அது ஏற்கனவே நாம சொல்லாமே கரெக்டாக பேட்டிக்கு வரோம். சரியான சாப்பாடு, ஆகாரம், அது இது, உடல் நலத்தை உடல் நலமாக வைத்துக் கொள்ளுதல், இதெல்லாம். ஆனா இந்த உடம்பை குனியவும் நிமிரவுமாக தொழுகையை செய்து, தேவையான நேரத்தில் பட்டினி போடுகிற நோம்பை செய்து, இதையெல்லாம் பண்ணிட்டா உடம்பு பாசாயிடுச்சு, உள்ளம் பாசாகி விடுகிறது, உடம்பு பாசாகி விடுகிறது. அடுத்து காசு பாசாக வேண்டும். எவ்வளவு காசு அல்லாஹ் கொடுத்திருந்தாலும் அது அத்தனையுமே பிளாக் மணியா இல்லாம ஒயிட் மணியா மாத்தணும்னா ஜகாத்து கரெக்டா போயிடும். போகாம வச்சிருக்கிறது பூரா பிளாக் மணியா, சந்தேகமே இல்லை. அரசாங்கத்துல கட்டுற டாக்ஸ், நாங்க இது கட்டிட்டோம் அது கட்டிட்டோம் எல்லாம் இது ஜிஎஸ்டி அப்படி இப்படி, ஜகாத்து கொடுக்காம இருக்கிற மனித சரீரத்துடைய பார்வையில அது பிளாக் மணியா. அப்போ ரூஹை காப்பாற்றி ஈமான் போக வேண்டும், சிறுக்கு இல்லாத ஈமான். உடம்பு காப்பாற்றி
பட்டினி போடுகிற நேரத்தில் போட வேண்டும். அடுத்து காசு மரத்தினுடைய நிலை காப்பாற்றப்பட வேண்டுமானால் அது ஜெயிக்கணும்னு சொன்னா அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அதை கொண்டு போய் கொடுத்தது. இந்த மூணு பாக்கியம், ரூஹ் என்கிற ஆத்மாவின் பாக்கியம், உடலின் பாக்கியம், பொருளாதாரத்தின் பாக்கியம், இந்த மூன்று வழியாகவும் தந்தவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பொதுவாக எல்லாரும் உலகத்தில் ஒருத்தர் விவகாரம் பண்றார், அவருக்கு திரும்ப நாம் எல்லாரும் பண்ணணும், நாம் ஏதாவது பண்ணணும். அல்லாஹ் எவ்வளவோ செய்திருக்கிறானே, திரும்ப ஏதாவது செய்யுங்கிற போது ஆக அற்பமாக இறைவன் எதையோ கேட்கிறான், அதை மாற்றமும் கொடுத்து விட்டான் போதும், எங்கும் போயிடும். இன்னொன்று பொருளாதாரத்தை காசு மனங்களை படைத்தவன் நம்புகிறார். இந்த காசு மனம் வெறும் இதில் இதை யாரும் தீர்க்கத்தை தீங்க முடியாது, ரோன் ஒன்றை யாரும் கரைச்சி முடிய முடியாது. பணங்காசு என்பது நேரடி பயன்பாடு அல்ல, செலவழிச்சு தான் பயன்படும். அப்படி செலவழிப்பதற்கு போகிற போது துணியாக, பொருளாக, அரிசியாக, பருப்பாக, என்னென்னவோ வழிகளில் செலவழிக்கப்படுகிற போது அங்கே இறைவன் வைத்திருக்கிற உலகத்தினுடைய செலவினங்களில் ஏழைகளையும் நிப்பாட்டி வச்சிடலாம். இது எதுக்கு தெரியுமா? அவனுக்கு கொடுக்காம நிப்பாட்டி வச்சிருக்கிறது எதுக்கு தெரியுமா? நீ கொடுப்பேங்கிறதுக்கா? அசல் இது ரப்புடைய வேலை, ரப்புடைய வேலை. நீ கொடுப்பேன்னு நிப்பாட்டி வச்சிருக்கான். நீ இங்கே மனித ஜாமத்தில் கொடுக்குற, வீட்டு வாடகையில் கொடுக்குற, வேற மருத்துவத்தில் கொடுக்குற, எங்கெங்கேயோ கொடுக்குற, கொடுக்க வேண்டிய ஒரு ஆள் இருக்கிறான், அங்கே கொடுக்காம போகிற இந்த பொருளுக்கு அல்லாஹ் பாதுகாப்பே இருக்கிறது. திரும்ப கொண்டு போகிற இந்த பொருளுக்கான பாதுகாப்பை அல்லாஹ் ஒருபோதும் வேண்டும். எந்த காசு பணமும் முறையாக செலவு பண்ணல, அப்படியே ஒரு தீனாக ஒரு ரூபாய் நோட்டு கட்டாக வச்சு அடிக்கி பீரோட வச்சுருந்தார். அது பாட்டில் 50 வருஷமாக பீரோட இருக்கு. காசு படத்தினால எந்த பிரயோஜனமாக இருந்தா இல்லை. அல்லாஹ் எதுக்காக அந்த காசை படைச்சாலும் அந்த பிரயோஜனம் ஏதாவது அந்த படத்தில் இருக்கா? இல்லை. அது போக வேண்டிய இடத்துக்கு போனால் மட்டும்தான் சரியாகும். இன்னொன்று, யார் சகாக்கு கொடுக்கிறார்களோ அவர்களை பார்த்து சகலித்து சொல்லுகிறார்கள், உங்களிடம் வாங்குவதற்கு தகுதியாக இருக்கிற அந்த ஏழைகள் இருக்காங்க, ஃபகீர்களுக்கு அல்லாஹ் ஒரு நாடாளுமன்றத்தில் இருந்து நம்ம ஒரு 31 லட்சம் வரை பேசுவாங்க, பயங்கரமா இருக்கும்.
வயிற்று சுருட்டிட்டு இருக்காரு. அவரை பார்த்துக்கிட்டு இப்ப இந்த போறவர் சொல்லுவார்,
இங்கே வந்து சேர வேண்டியது சிறந்த அன்பையை தேங்கிச்சு. அங்கே அவன் மாற்றி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் ஏதாவது கிடைச்சா முட்டை போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த ரெண்டு பேரும் இப்படியே இருக்கிற வரைக்கும் உலகம் விளங்காது. அதே வாந்தி எடுக்கிறவங்க சாப்பிட்டே இருக்கிறதும் இவன் இல்லாமல் இருக்கு. அசல்ல அவன் எக்ஸ்ட்ரா சாப்பிடுங்கிறது இந்த வயிற்றுக்கான இந்த வயிற்றுக்கானதை வந்து அவன் தின்று கொண்டு அப்போ இருப்பவன் வெளியிலே விடாமல் இருப்பதால் அவனுக்கு உபாதை, இல்லாதவனுக்கு கிடைக்காததால் அவனுக்கு உபாதை. உலக பொருளாதாரம் விளங்கவே விளங்காது. அப்போ இந்த சிஸ்டம் நல்லா சொல்லுகிறார், எங்கேயும் தேங்குமாறு பொருளாதாரத்தை அல்லாஹ் வைக்கவில்லை. இது எல்லா நன்மைகளையும் கருத்தில் கொண்டுதான் ஜகாத் என்பதை கடமையாக சரி ஒரு வேலை செய்ய பலகார யாரும் ஜகாத்து கொடுக்கலாம். என்ன ஆகும், பல்வேறு விதமான சமூக அவலம் நிகழும். ஒன்று என்னன்னா, முதல் பெரிய ஆபத்து சமயங்களில் அது மதமாற்றமாக கூடாது நடக்கும். நிறைய பக்கம் நடக்கும், ஒன்றுமே இல்லாத குடும்பங்களை எடுத்து சில மிஷினரிகள் உதவி செய்யும், சில மிஷினரிகள் உதவி செய்யும். குக்கிராமங்களில் போய் நடக்கிற கிறிஸ்தவ பிரச்சாரங்களை போய் பாருங்க, வீட்டுக்கு தேவையான ஒரு மாதம் மளிகை பொருள் வந்து இறங்குது. ஆட்டோமேட்டிக்காக ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு அந்த குடும்பம் போயிருக்கு. அல்லாஹ் இருக்காரா, இயேசு இருக்காரா, இதா அதா பைபிளா புராணா பள்ளிவாசலா தேவாலயம் அதெல்லாம் அப்புறம் அவர்கள் வீட்டுக்கு பசிக்கு தேவையான உணவு பொருட்கள் வீட்டில் வந்து இறங்கிட்டா கொஞ்ச நேரத்துக்கு நடக்கான்னு சொன்னோம். உபகாரம் செய்தவனை நேசிக்கவும் தொந்தரவு செய்பவனை கோபிக்கவும், இது மனித இயல்பு. ஆட்டோமேட்டிக்காக பிரெட்டு வருது, பால் பவுடர் வருது, தேவையான எல்லாம் வருது. கவனித்துக் கொள்ளுகிறார்கள். குடும்பத்தில் ஒருத்தர் கொண்டு போய் எங்கேயாவது வேலை அது இதுன்னு ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. தானாக அடிமையாகி விடுகிறது அந்த குடும்பம். ஒரு ஹதீஸும் இப்படி வருது, காதல் ஃபக்ரு ஐயக்கு உனக்கும் புறா. ஃபக்ரு குஃப்ருக்கு கொண்டு போயிடும். ஃபக்ருனா ஏழ்மை, ஏழ்மை குஃப்ருக்கு கொண்டு போகும். என்ன ரசூலுல்லாஹி இப்படி சொல்கிறாங்க, ஃபக்ரு ஏழ்மை குஃப்ருக்கு கொண்டு போகணும். சந்தேகம் கேட்டலாமான்னு தெரிஞ்சு தயங்கி தயங்கி எந்திரிச்சாரு கேட்டார். அவையாரு